ஓம் சாய்ராம் நற்பவி, நான் மாரிமா சரவணன் பேசுகிறேன். நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பதிவு தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் தமிழின் பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக உள்ளே வந்திருப்பீங்க, அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அது வேறு எதுவுமே இல்லை, ஜாதிக்காதங்க. ஜாதிக்காவை நம்ம எந்த முறையில் நான் சொல்கிறது போல் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் பெற்று விடுகின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அப்படின்றத நான் நிச்சயமாக சொல்கிறேன், அனுபவபூர்வமாகவும் சொல்கிறேன். மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய், மஞ்சள், கிராம்பு இது எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு கலச நீர் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஜாதிக்காய் போடுவாங்க. அவ்வளவு மகத்துவ குணமும் உண்டு, மருத்துவ குணமும் உண்டு. இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த ஜாதிக்காவை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம், எப்படி பயன்படுத்தினா நமக்கு நன்மையை தரும் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவாக தான் இந்த வீடியோ இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி நம்ம மஞ்சள் அழைப்போம் பார்த்தீங்களா, அந்த கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய் நாங்கள் ஒரு 10 ரூபாய் இல்லை 20 ரூபாய்க்கு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், நான் இதை ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட நான் பெற்ற இன்பம் பெருக இந்த வையகம் அப்படின்றது போல் நான் நிறைய யூஸ் பண்ணி இதால் பலன் அடைஞ்சதுனால நான் உங்களுக்கு இதை சொல்ல போகிறேன். வாங்க அது என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இதில் ரோஸ் வாட்டர் வந்து 2 விதமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் இதை தான் பயன்படுத்தினேன். எனக்கு இதை விட பியூர் பன்னீர் ரோஸில் செஞ்சுருக்கிற இந்த வாட்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரெண்டோட ரேட்டுமே வந்து 30 ரூபீஸ் தான் வருது. இது வந்து நாட்டு மருந்து கடையிலே நமக்கு கிடைக்கும். இந்த பன்னீர் ரோஸ் வாட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம விட்டு இப்போது ஜாதிக்காவை இழைக்க போகிறோம். நீங்கள் இதை நினைக்கலாம் வெறும் தண்ணியில் இழைக்கலாமா அப்படின்னு. வெறும் தண்ணியிலும் இழைக்கலாம், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாட்டரில் விட்டு நீங்கள் இழைச்சி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முகத்துக்கு தாங்க போட போகிறோம். அதுவும் எப்படின்னா தினமும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஜாதிக்காவை இழைச்சி அப்போ மகாலட்சுமியை ஒரு நிமிஷம் நினச்சிட்டு இந்த பொருளை மகாலட்சுமிக்கு விருப்பமான இந்த பொருளை நம்ம தினம் தினம் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம முகத்துக்கும் நல்ல ஷைனிங் வரும். அது மட்டும் இல்லாமல் முகம் பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு பொலிவோடு இருக்கும். அதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் போட்டு நீங்கள் மறுநாள் எழுந்திருக்கிறீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இது எனக்கு நிறையவே நடந்திருக்கு. 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, தினமும் இதை நைட்டில் நான் முகத்துக்கு போட்டுட்டு காலையில் எழுந்திருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், முகமும் நல்லா ஷைனிங்காக பொலிவோடு இருக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் நம்மளை வந்து சேரும். அது வந்து நான் சொல்கிறது என்னென்னா லட்சக்கணக்கில் ஒரு தங்க நகையோ ஒரு பொருளோ வீட்டுக்கு வந்தால் தான் நமக்கு சந்தோஷம் கொடுக்கும்னு கிடையாது. பெண்களோட மனசு வந்து எப்படின்னா ஒரு சின்ன ஒரு 10 ரூபா ஒரு பொருளையே நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுவோம் இல்லையா. இதை நீங்கள் தினமும் பயன்படுத்தி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அதை நீங்களே உணர்வீங்க. அதை உணர்ந்ததுக்கு அப்புறமா கூட நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், கிடைச்சிருக்கா இல்லையான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கோவில்லேருந்து உங்களை தேடி ஒரு பிரசாதம் வருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும். அது நீங்கள் பயன்படுத்த நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணரலாம். நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கோவிலில் ஒரு பிரசாதம் வரும், ரொம்ப ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நடக்கும், ரொம்ப நாள் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இது எல்லாமே எனக்கு நடந்திருக்கு. எதிர்பாராத விதங்கள்லேருந்து கோவிலேருந்து எனக்கு பிரசாதம் கிடைச்சிருக்கு, ஒரு கோவில் அம்மன் தரிசனம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நம்மளை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லாவே உணர்வீங்க. இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்ததுனால 1 நாள் 2 நாள் டெஸ்ட் பண்ணல. இதை நான் சும்மா பண்ணலைங்க. இந்த வீடியோ பதிவாக சும்மா இன்னும் கொடுத்துடல, எனக்கு நல்ல அனுபவபூர்வமாக உணர்ந்து. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து இதை செய்யணும் எந்த காரணத்தை கொண்டும். ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டீங்க, மிஸ் பண்ணிட்டீங்க, மறந்துட்டு தூங்கிட்டேனாலும் நீங்களே யோசிப்பீங்க, அடடா நம்ம இன்னைக்கு இது மறந்துட்டோமா, இதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே, இன்னைக்கு எதுவுமே நமக்கு கிடைக்கல, சரி ஓகே நாளைக்கு நம்ம கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உருவாக்கும். அதுதான் இந்த ஜாதிக்கான்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்துங்க. பயன்படுத்தி பலன் அடைஞ்சிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாத நீங்கள் பலன் அடைஞ்சதுக்கப்புறமா கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள். ஒரு விஷயம் நமக்கு நல்லது நடக்குதுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்ல சொல்ல இன்னுமே கூட நமக்கு நல்லது தான் நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.